எல்லோருக்கும் எனது முதற்கண் நன்றி. இந்த 28 நாள் கிளாஸ்ங்கிறது என்னோட ஒரு 55-56 வயசுல கிடைக்காத ஒரு அனுபவங்கள். பொதுவாகவே ஒரு ஒரு ஒர்க் ப்ரெஷர்ல இருக்கும்போது என்னை பற்றி புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. மிச்சவங்களை வந்து வழிபடுத்துறதோ இல்லை அவங்களுக்கு சொல்றதோ ரொம்ப ஈஸியா இருக்கும்போது என்னை புரிந்து கொள்றதுக்கு இது ஒரு ஒரு நல்ல ஒரு பீரியட்னு எடுத்துப்போம். ஒரு கோபக்காரன் பொதுவாக ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, எப்போ பெர்ஃபெக்ட் பர்சன் ஹேஸ் டு பி அவைலபிள் அண்ட் அப்ரோச்சபிள். நான் வந்து அவைலபிளாக இருப்பேன், அப்ரோச்சபிளாக இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து இந்த ஒரு 28 நாளில் அவைலபிளாக இல்லாமல் மற்றும் அப்ரோச்சபிளாக எல்லாருக்கும் இருந்து ஒரு கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஜாதகம் தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் அதன்படி நடந்து கொள்வதற்குமான சூழ்நிலைகள் அமைத்து கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி. எனக்கு 2 கேள்வியும் உண்டு சாரோடு. இவ்வளோ எளிமைப்படுத்தவர்கள் நெக்ஸ்ட் லெவலில் இந்த ஜோதிடம் எப்படி மாறப்போகிறது? பொதுவாக மருத்துவ சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு இது எப்படி நடக்க போகிறது சார், இதை எப்படி கொண்டு வர போகிறாங்க, இந்த உலகத்து மருத்துவ முறை ஜோதிடத்தை அறிமுகப்படுத்துவது எப்படி, இது ஒரு கேள்வி எனக்கு சாரோ. ரெண்டாவது, பர்சனலாக சாரை எனக்கு சந்திக்கணும், ஒரு 10 நிமிஷம் டைம் கிடைச்சா நல்லா இருக்கும். எல்லோருக்கும் நன்றி. வெல்விஷர் ஃபேமிலியில இருந்து திருமணம் சம்பந்தப்பட்டது. அவங்க கேட்குறாங்க, சார் சொல்லியிருந்தாங்க நேற்று காலையில் தான் சார் சொல்லியிருந்தாங்க, தனுசு லக்னம் ஓகே, மூல நட்சத்திரம் 1ஆம் பாகம் நடந்தால் திருமணம், காதல், திருமணம். நான் ஒன்றும் சொல்லலை, இதே தான். அது ஒரு தெய்வ வாக்கு. நேற்று காலையில் கேட்டது எனக்கு, காலையில் சார் சார் எனக்கு ஒரு இங்கே உள்ள டைம் ஒரு 6 மணி இருக்கும், அது கேட்டது எனக்கு 10 மணிக்கு அங்கேருந்து ஃபோன் வருது. நான் சொன்னேன் இது தான், எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னாங்க. கரெக்டாக சொல்கிறதுக்கு இல்லை, இது விதி ஆல்ரெடி எழுதி வச்சுட்டாங்க, இதை மாற்ற முடியாது. அதுவும் சார் சொன்னது வந்து கடவுள் சொன்ன வாக்கு, சரி அப்படியே நடக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து உலகத்து பிரபஞ்சத்தை மாற்றுறதுக்குள்ளே என்ன மாற்றிக்கொள்ளதுக்கு எனக்கு புரிதல் நிறைய இருக்கு. என்னோட லைஃப்லையும் நான் எடுத்துக்கிட்டனாலும் ஒவ்வொரு பாதங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறும்போது நமக்கு இப்போ எனக்கு வந்து இப்போ 7வது லக்ன பாதம் போயிட்டு இருக்கு, அடுத்ததுக்கான முயற்சி 8வது ஆராய்ச்சி. நான் வந்து இராத பிரச்சனைகள் விட்டுட்டு இது ஜோதியம் எடுத்து ஒரு ஆராய்ச்சின்னு எடுத்துக்கிட்டு அதன் மூலம் பாக்கியம், அதன் மூலம் கர்ம பலன் மூலம் மகிழ்ச்சி முக்தி அடைய ஒரு பலனாகவே எடுத்துக்கிறேன்.